திட்டக்குடி கணேசன். இந்த பெயர் கடலூர் திமுக காரர்களுக்கு நன்றாகவே தெரியும். பல ஆண்டுகளாக வெற்றி தோல்வியை மாற்றி மாற்றி சந்தித்து வந்தாலும் மக்கள் பணியில் இருந்து பாதை மாறாமல் உழைத்து கொண்டிருப்பவர் சி வி கணேசன். கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் தொழுதுறை சேர்ந்தவர் கணேசன். எம்ஏ பிஎட் எம்ஃபில் வரை படித்த இவர் அரசியலில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார். ஆனால் அவரது பெற்றோர் இவர் ஒரு அரசு பணியில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தனர். அரசு பணியை விட அரசியல்தான் தனக்கு உகந்தது என முடிவு செய்த கணேசன் திமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். முதன்முறையாக 1989 சட்டமன்ற தேர்தலில் மங்களூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய கணேசன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ஜே அணி வேட்பாளரை 20,759 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். ஆனால் 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதால் அவரால் முழுமையாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய முடியவில்லை. அடுத்து நடைபெற்ற 1991 சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு 26,000 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். 1996 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் சுமார் 176,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கணேசன். அடுத்து நடைபெற்ற 2001 சட்டமன்ற தேர்தலில் மங்களூர் தொகுதி திருமாவளவனுக்கு ஒதுக்கப்பட்டதால் கணேசன் அத்தொகுதியில் போட்டியிடவில்லை. அதன் பிறகு திருமாவளவன் தனது பதவியை ராஜினாமா செய்யவே அடுத்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கணேசன். 2006 சட்டமன்ற தேர்தலிலும் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட கணேசன் 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். 2011 சட்டமன்ற தேர்தலின் போது தொகுதி மறுசீரமைப்பில் மங்களூர் தொகுதி நீக்கப்பட்டு திட்டக்குடி தொகுதியாக மாற்றப்பட்டது. அந்த தேர்தலில் இவர் போட்டியிடவில்லை என்றாலும் கட்சி பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார் கணேசன். அந்த தேர்தலில் தேமுதிகவிடம் தோற்றது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடுத்து 2016 திட்டக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது நடந்து முடிந்த 2021 தேர்தலிலும் மீண்டும் திட்டக்குடி தொகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் கணேசன். இந்த முறை அமைச்சர் பொறுப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் அவருக்கு தொழிலாளர் நலத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. திட்டக்குடி கணேசன் பல தேர்தல்களில் வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி சந்தித்தவர். எந்த நிலையிலும் மனம் தளராமல் சலிப்பில்லாமல் கட்சியினரோடும் தொகுதி மக்களோடும் வலம் வருவதில் தொகுதிக்குள் இவரை போல் இன்னொருவர் இருக்க முடியாது என்பார்கள் தொகுதிக்காரர்கள். கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்தில் உயிரை பற்றி துளியும் கவலைப்படாமல் தொகுதி முழுவதும் மக்களுக்கு அரிசி காய்கறி பணம் என்று தன்னால் முடிந்ததையெல்லாம் சளைக்காமல் ஊர் ஊராக சென்று வழங்கியவர்களில் முதன்மையானவர் கணேசன். அதனால் இவருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டும் களப்பணிக்கு திரும்பினார். தன் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு மக்களாக எப்போதும் இருப்பார். கட்சிக்காரர்கள் மட்டும் அல்லாது தொகுதி மக்களின் சுகதுக்க நிகழ்வுகளிலும் தவறாமல் கலந்து கொள்வார் கணேசன். அதனாலேயே அவரது செல்வாக்கு குறையாமல் இருக்கிறது. எந்த நேரமும் தொகுதியில் உள்ள மக்களின் கண்களில் படும்படி இருப்பார். எங்காவது போகும்போது வழியில் கட்சிக்காரர்களை பார்த்தால் வண்டியை நிறுத்த சொல்லி சற்று நேரம் பேசி நலம் விசாரித்து விட்டுதான் அங்கிருந்து நகர்வார். அந்த அளவுக்கு தொகுதி மக்கள் மீதும் தன் கட்சிக்காரர்கள் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டவர்தான் இந்த கணேசன். கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் இருக்கும் இவர் இப்போது அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருப்பது தொகுதிவாசிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. தமிழகத்தின் மிகவும் பின்தங்கிய தொகுதிகளுள் ஒன்றாக இருக்கும் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் எனவும் தொகுதி மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர். திமுக அமைச்சரவையில் இவரது கட்டுப்பாட்டில்தான் தொழிலாளர் நலன், மக்கள் தொகை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நகரம் மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளும் வருகிறது. சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசியல்வாதியாக வெற்றி தோல்விகளை சந்தித்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கும் கணேசன் கடக்க வேண்டிய தூரமும் தொகுதி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் நிறையவே உள்ளது.